ஸோ ஃபார் இது வரைக்கும் நம்ம 31 லெசன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஹங்கேரியன் வால்ஸை நம்ம 31st லெசன்னு ப்ளே பண்ணோம். ஹங்கேரியன் வால்ஸ் வந்து 4 ஷார்ப், ஓகே, கீ ஆஃப் இ 4 ஷார்ப்ஸ். ஓகே, அடுத்தது இந்த டியூட்டர் புக்கில் கீ ஆஃப் எஃப் 1 ஃப்ளாட் ஸ்கேல் இருக்குது, 1 ஃப்ளாட் ஸ்கேல்ஸ் இருக்குது. அப்படி இதில் லெசன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நம்ம ஷார்ப் ஸ்கேலில் படித்த மாதிரி ஃப்ளாட் ஸ்கேல்ஸ்க்கும் லெசன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம படிக்கிறது ஆர்கன் கிளாஸ், பியானோ கிளாஸ் இல்லை. இவ்வளோ நாள் நம்ம ஃபிங்கரிங்கை டெவலப் பண்ணுறதுக்காக பியானோ டியூட்டரை யூஸ் பண்ணோம். இனிமேல் நம்ம 4 பார்ட்ஸில் ஹிம்ஸ், சான்ஸ் இதெல்லாம் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, அது என்ன பியானோ ஆர்கன் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது பியானோ டியூட்டர். பியானோவில் வந்து ரைட் ஹேண்டில் இப்படி ஒரு நோட் இருக்கும், லெஃப்ட் ஹேண்டில் அதுக்கு தகுந்தப்ப கார்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து பியானோ அரேஞ்ச்மெண்ட். ஆனால் 4 பார்ட் அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அட் அ டைம் நீங்கள் 4 நோட்ஸ் ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, அதனால தான் அதை 4 பார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பியானோவில் அப்படி இருக்காது, ரைட் ஹேண்டில் ஒரு ரன்ஸ் போயிட்டே இருக்கும், லெஃப்ட் ஹேண்டில் கார்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் பியானோ அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஆனால் 4 பார்ட் அரேஞ்ச்மெண்ட் வந்து அட் அ டைம் நம்ம 4 நோட்ஸ், 4 கீஸ் அட் அ டைம் ப்ளே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அப்படி தானே. ரைட் ஹேண்டில் நம்ம ப்ளே பண்ணுறது சொப்ரானோ ஆல்டோ, லெஃப்ட் ஹேண்டில் நம்ம ப்ளே பண்ணுறது, ஓகே, லெஃப்ட் ஹேண்டில் நம்ம ப்ளே பண்ணுறது வந்து டென்னரும் பேஸும். ஸோ அதனால தான் இது 4 பார்ட்ஸ், சொப்ரானோ ஆல்டோ டென்னர் பேஸ், SATB அப்படின்னு சொல்லலாம். சொப்ரானோ ஆல்டோ டென்னர் பேஸ். இதில் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து சொப்ரானோ மெலடியாக இருக்கும். ஓகே, ஸோ இனிமேல் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த 4 பார்ட்ஸ் பற்றி தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இனிமேல் நம்ம பியானோ லெசன்ஸ் மாதிரி நம்ம போக போகிறதில்ல, இனிமேல் நம்ம 4 பார்ட்ஸில் ஹிம்ஸு, சான்ஸ் இந்த மாதிரி ப்ளே பண்ணுற மாதிரி இனிமேல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகே.